வணக்கம் அண்ட் வெல்கம் டு FogTamil. மனுஷன் படைச்சதுலே உருப்படியான ரெண்டு விஷயம்னா ஒன்று சரக்கு, இன்னொன்று முறுக்கு. சாப்பாட்டில் எப்படி வெஜ் நான்வெஜ்னு ரெண்டு கேட்டகரி இருக்கோ அதே மாதிரி தான் சரக்குலையும் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று ஹாட் இன்னொன்று கோல்ட். நம்ம நாட்டு குடிமக்களுக்கு இதை நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை, ஆனால் நான் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்களை பார்க்க போகிறோம். கோல்டாக ஒரு பீர் எடுத்துகிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ போடுவதால் என்னை மதுப்பிரியர் என்றோ புகைப்பிரியர் என்றோ எண்ணி விட வேண்டாம். மதுப்பிரியர் இருக்கின்ற இடத்திலும் சைடிஷ் மட்டுமே சாப்பிடும் திறமை என் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை இங்கே பணி வெண்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பியர் இதுக்குன்னு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் பூரா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னதான் பியரை எந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணலனாலும் எந்த ஃபார்மஸிலையும் கிடைக்கலனாலும் அது பல பேரோட மன வலியையும் உடல் வலியையும் தீக்கிற மருந்துன்றது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. புண்பட்ட நெஞ்ச புகவிட்டு ஆத்தணும், லவ் ஃபெயிலியர்னா பியர் வாங்கி ஊற்றணும். அப்படிப்பட்ட பியரை ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் பாட்டிலில் மட்டுமே வச்சு வித்துட்ருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ யோசிக்காதீங்க, பியரை குடிங்க. அது ஏன், அதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். பியர் தயாரிக்க ஆரம்பித்த காலத்தில் என்னவோ அதை கிறிஸ்டல் கிளியரான பாட்டிலில் வச்சு தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பியர் பேட்ச்மெல் வர்றதாகவும் குடிக்கிறவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதாகவும் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கான காரணத்தை பியர் தயாரிப்பாளர்கள் ஆராயவும் செய்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பியர் பாட்டில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதால சன்லைட் டைரக்டாக பியரில் பட்டு அதில் இருக்க ஆசிட் ரியாக்ட் ஆகிறதெல்லாம் பேட்ச்மெல் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால பாட்டில் கலரை ப்ரௌனாக மாற்றிட்டா அந்த ப்ரௌன் கலர் பியர் பாட்டில் பியரை யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண கிறிஸ்டல் கிளியரா இருந்த பியர் பாட்டிலை பிரவுன் கலர் பாட்டிலா மாத்திடுறாங்க. கண்ணாடியை திருப்பின ஆட்டோ ஓடுமா? ஓடும். பாட்டில் கலரை மாத்தினதால பியர் நல்ல வியாபாரம் ஆக ஆரம்பிச்சது. இது இப்படியே இருக்க, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்தில் ப்ரௌன் கலர் பியர் பாட்டில் புழக்கம் கம்மியாகவே எகைன் கிறிஸ்டல் கிளியரான பாட்டிலில் வச்சு பியரை சேல்ஸ் பண்ண தொடங்கினாங்க. ஆனால் நினச்ச மாதிரி பியர் சேல்ஸ் அதிகம் ஆகலை. அதனால இந்த கிறிஸ்டல் கிளியர் பாட்டில் ராயல் லுக்கில் இல்லை. இதுவே பாட்டில் கலரை கிரீனாக மாற்றினோன்னா பார்க்கவும் ப்ரீமியம் பிராண்டாக ராயலாக இருக்கும், யூவி ரேஸால் அஃபெக்டும் ஆகாதுன்னு யோசிச்சு பியர் பாட்டில் கலரை க்ரீனாக மாற்றிடுறாங்க. அன்னையிலேருந்து தான் நமக்கான இந்த காயம் ஆத்தும் கசப்பான தேன் ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் பாட்டிலில் வெளிவந்துட்டுருக்கு. நாட்டு குடிமக்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம FogTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பை.